ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டே லைஃப் ஸ்டைல். இதுதான் சோளப்பயிறு. இன்றைக்கி நாம் நம்மளோட இளம் சந்ததியினருக்கு சோளப்பயிர்னால் என்ன அப்படிங்கிறதையும் அந்த சோளத்தையும் காமிக்க போகிறோம். இதுதான் சோளப்பயிறு, இதுதான் சோள பூட்டை. இது பாருங்கள், பசுமையாக கண்ணை கவரும் விதத்தில் இருக்குது. இதுதான் வந்து முத்தின சோள பூட்டை. பாருங்கள், சோளம் தெரியுதா குட்டீஸ்? நல்லா பாருங்கள், இதுதான் சோளம், இதுதான் சோளத்தட்டு. பாருங்கள், இப்படி தான் முத்து முத்தாக இருக்கும் சோளம். சோள பொட்டியில் பாருங்கள், அடித்து எடுத்த பின்னாடி சோளம். இதில் என்னென்ன பண்ணலான்னா, சோள பணியாரம் சுடலாம், சோள தோசை, அப்புறம் சோள சோறு செய்யலாம். ரொம்ப சத்தானது அது. உங்கள் வீட்லேயும் அம்மாவை சோளத்தில் நிறைய டிஷ் செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க. ஓகே, பாய் பாய்.